வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஃபார்ம்ட்ராக் ஆட்டம் 26ங்கிற 26 HP மினி டிராக்டர் வண்டியோட 20 பிளேட் ரொட்டவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பாக்கு தோப்பில் உள்ள சனப்பக்காடு ஓடும்போது எந்தளவு பர்ஃபார்ம் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சனப்பக்காட்டை பொறுத்தளவுக்கு லோடு வந்து வண்டிக்கு ரொம்ப அதிகம். அதனால் பார்த்திங்கன்னா லோ ஃபஸ்ட் கியர் போட்டு ஸ்டாண்டர்ட் 540 RPM இயக்கிட்டுருக்குறாங்க. இங்கே பயன்படுத்தப்பட்ட ரொட்டவேட்டர் பார்த்திங்கன்னா சக்திமான் கம்பெனி தயாரிப்பு 20 பிளேட் கீர் டிரைவ் ரொட்டவேட்டர் பயன்படுத்தியிருக்கிறாங்க. என்ஜின் ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா 1800 செட் பண்ணியிருக்கிறாங்க. லோடு அதிகம் காரணமாக 200 RPM ட்ராப் ஆகுது, 1600 தான் டிராக்டர் ரன் ஆகுது. சனப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முத்திய காரணத்தினால் உங்களுக்கு ஃபுல்லாக போய் ரொட்டவேட்டரில் வந்து சிக்கிக்குது, மற்றும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பாக்கு மட்டையும் உள்ளே போய் சிக்கி மண் எல்லாமே லோடாகி ஃபுல் அண்ட் ஃபுல் ரொட்டவேட்டர் ஃபுல்லாக லோடாகி ஜாம் ஆனங்காட்டி உங்களுக்கு ரொட்டவேட்டர் ஃபுல்லாக தூக்குன மாதிரி தான் ஓடுது. அந்தளவுக்கு லோடு ஏற்படுது, அந்தளவுக்கு இன்ஜின் ட்ராப்பும் இருக்குது, இன்ஜின் ஆர்பிஎம்மும் ட்ராப் ஆகிருக்கு. இந்த ஃபார்ம்ட்ராக் ஆட்டம் 26 பொறுத்தளவுக்கு அதில் இருக்கிற இன்ஜின் பார்த்திங்கன்னா மிட்சுபிஷி கம்பெனி தயாரிப்பு இன்ஜின் தான் இதில் இருக்குது. நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வண்டி இது. இந்த இம்ப்ளிமெண்ட் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா லோடு வந்து ஹெவி, அதனால் இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா மணிக்கு 2.5 லிட்டர் வரைக்கும் கூட டீசல் போகும். பாக்கு தோப்பில் இருக்கிற சனப்பை காட்ட ஓட்டுற காரணத்தினால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனப்பை மட்டும் இல்லாமல் பாக்கு மட்டையும் சேர்ந்து ரொட்டவேட்டர் ஃபுல்லாக போய் லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்க்குறீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாம் ஆயிடுச்சு, அதனால தான் ரொட்டவேட்டர் அந்தளவுக்கு குதிச்சுது. இதை 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இவங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணாங்க. அந்த வீடியோவும் இப்போ பார்க்கலாம். பாக்கு மட்டை இருக்கிற பட்சத்தில் இந்த ரொட்டவேட்டரெல்லாம் அது ஓட்டுறதுக்கு வேலைக்கு ஆகாது, அதுக்குன்னே தனி இம்ப்ளிமெண்ட் டெர்மினேட்டர், அதாவது நம்ம மல்ச்சர்னு சொல்லுவோம், அதுதான் வந்து பாக்கு மட்டையை நொறுக்கி தள்ளும். ஏற்கனவே நம்ம சேனலில் டெர்மினேட்டரோட பர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்குறோம், பாக்கு மட்டை எந்தளவுக்கு அடிக்குதுங்கிறது நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்படுவது அதை போய் பாருங்கள். இப்போ இந்த ரொட்டவேட்டர் எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குவோம். இது போன்று விவசாய சம்பந்தமான வீடியோவுக்கு நம்மளோட அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலில் தொடர்ந்து பாருங்கள். புதிதாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.